ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தமிழகத்தில் புதிதாக பதவியேற்றுள்ள திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அமைச்சர்கள் பற்றி ஒரு முக்கியமான கருத்துக்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பயந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம தமிழகத்தில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த வேட்பாளர்கள் மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சர்வே எடுத்தாங்க. அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா, அதிமுகவை விட திமுகவிற்கு அதிக திமுக வேட்பாளர்கள் மேலே அதிக வழக்குகள் இருக்குது அப்படின்னு அந்த சர்வேல சொல்லியிருந்தாங்க. அது நார்மலாக எல்லா சேனல்லையுமே அதை ஒளிபரப்பியிருந்தாங்க. அதை வைத்து மாரிதாஸ் அவர்கள் இந்த கருத்து சொன்னாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஓகே, மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது உள்ள திமுகவின் தலைமையில் உள்ள அமைச்சர்களின் பட்டியலை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்திப்போ இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு 5 அமைச்சர்களாவது சிபிஐ வசம் சிக்குவார்கள் அப்படின்னு இந்த முதல் கருத்தை வந்து திரு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பகிர்ந்திருக்காரு. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தகுதியுள்ள அமைச்சர்கள் தான் இப்போ வந்திருக்காங்க. அதாவது சிபிஐயிடம் மாட்டக்கூடிய அவ்வளவு தகுதியுள்ள அமைச்சர்கள் தான் இங்கே வந்திருக்காங்க, புதிய அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இனிதான் மத்திய அரசுக்கு பல வேலைகள் காத்துட்ருக்கு. இனிமே தான் மத்திய அரசோட வேலையே ஸ்டார்ட் ஆக போகுது, இனிதே ஆரம்பமாக போகிறது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. மாரிதாஸ் குறிப்பிடும் ஒரு 5 அமைச்சர்கள் சொன்னார், உங்களுக்கு யார் யார் மாட்டுவா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மாரிதாஸ் சொல்கிற மாதிரி 5 அமைச்சர்கள் வந்து இன்னும் ஒரு வருடத்தில் சிபிஐ கிட்ட சிக்குவார்களா அப்படின்னு பொறுத்திருந்தால் நம்ம பார்க்கணும். ஏன்னா மாரிதாஸ் அவர்கள் அவர் ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காரு, அவர் எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னார் எப்படி மாட்டுவாங்க அப்படிங்கிறது மாரிதாஸ் அவர்கள் தான் தெரியும். நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அப்படி சிக்குனா எந்த அமைச்சர்கள் சிக்குவார்கள் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.